சூப்பராக இருக்குது. சிவகார்த்திக் நல்லா ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கு. ஃபேமிலியாக வந்தால் வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இவனுக்கு இன்டர்வியூ இன்னைக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து படத்தில் வந்துருக்கான் ஃபேன். ஏன்னா ரொம்ப தீவிர ஃபேன்ஸ், நம்ம அண்ணனோட தீவிர ஃபேன். காலைல 50 தேங்காய் உடச்சி தான் வந்திருக்கேன் விநாயகர் கோயிலில். இப்போ போயிட்டுன்னா 50 தேங்காய் உடைப்பேன், வேற லெவலில் இருக்க படம். எல்லாம் வந்து பாருங்க, வேற லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே சமல வேற லெவல். சமஹிமர் படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்பீங்க. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ் ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் பேசுகிறேன் ப்ரோ, என்ன சார் வேறு மாதிரி. சிவகார்த்திகேயன் பெஸ்ட்டு ஃபிலிமில் வரும் கண்டிப்பாக. சரி, நான் தளபதி ஃபேனாக தான் வந்தேன். சரி, பீஸ்ட் எப்படி இருக்கும், சரி நெல்சன் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு டாக்டர் ரிலீஸ் ஆகுது, படம் வேறு மாதிரி செஞ்சுருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், புது புது கான்செப்டாக இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா. புது புது கான்செப்ட்னு எப்படி சொல்லலாம்னா, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் படமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப 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 காமெடியாக இருக்குது. சிரிக்கிறதுக்குனே வரலாம் போல படத்துக்கு, அந்த மாதிரி காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளைமேக்ஸ். எல்லா படத்து காமெடியெலாம் வேறு லெவல் பண்ணுறது. யோகி பாபு அத்தை அந்த டோனிலாம் பங்கமாக பண்ணிருக்கிற வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயும் லாக் ஆகலை. காமெடி எங்கெங்கே வரணுமோ அங்கங்கே கரெக்டாக போட்டார் யோகி பாபு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ரோலை எங்கேயும் ஏற்றமோ இல்லாமல் இறக்கமோ இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எஸ்கே எப்போவுமே ஃபேமிலி ஓரியண்டடாக காமெடி ஃபிலிமாக பண்ணுவார், கொஞ்சம் வித்தியாசமாக சென்டிமெண்ட்டாக பண்ணுவார். இந்த இது அப்படியே நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணியிருக்காரு, அப்படியே வேறு மாதிரி நல்லா இருக்கார். அவர் எங்கேயும் ஓவர் ஆக்டிங் சொல்ல இதுவும் சொல்ல, அவர் வேலையை அவர் டாக்டரே கரெக்டாக பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்லாம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. ஃபேமிலியாக வந்து கூட பார்க்கலாம், தனியாக பசங்க கூட வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருந்தது. அணி பயமாக பண்ணபோல நல்லா இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. சிவகார்த்திகை வந்து எல்லா படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் நீங்கள். அது சொல்ல வேணாம், நீங்கள் பூசா கட்டிகிட்டு இருக்கீங்க, வேறு லெவலில் தரமாக இருக்குது. மிஸ் ப்ரோ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, படத்து பார்த்து புரியும், படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. தூங்கிட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கும்.